மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கூல் காஃபி வித் மீ, நான் உங்கள் ஷாம்லா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறளோடவே ஷோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கான திருக்குறள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் வாழ்த்து அதிகாரம் 1:6 திருக்குறளை தான் பார்க்க போகிறோம். பொறிவாயில் ஐந்த வித்தான் பொய்த்தீர் ஒழுங்கு நெறி நின்றார் நீண்டு வாழ்வார். இந்த திருக்குறளுக்கான விளக்கம் என்னென்னு பார்க்கலாம். மெய், வாய், கண், மூக்கு, செவி என்னும் ஐம்பொறிகளையும் கட்டுப்படுத்தி தூயவனின் உண்மையான ஒழுக்கமுடைய நெறிகளை பின்பற்றி நிற்பவர்களின் புகழ் வாழ்வு நிலையானதாக அமையும். இந்த திருக்குறளுக்கான விளக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், February 20 இன்னைக்கு என்ன செலிபிரிட்டிஸ்க்கு பர்த்டேன்றதை பார்க்கலாம். நம்ம ஷோவோட ஃபர்ஸ்ட் விஷயம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜியா கான். இவங்களுக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவங்க ஒரு பிரிட்டிஷ் மற்றும் அமெரிக்க நடிகை, அது மட்டும் இல்லாமல் ஒரு சிறந்த பாடகியும் கூட. இவங்க 2007 முதல் 2010 வரை 3 ஹிந்தி படங்களில் நடிச்சிருக்காங்க. நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷயம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பத்ரலேகா பால். இவங்களுக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவங்க ஒரு இந்திய நடிகை, அது மட்டுமின்றி 2015 ஸ்டார் ஸ்கிரீன் விருதையும் பெற்றுள்ளார். நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷயம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அன்னு கபூர். இவங்களுக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவர் ஒரு இந்திய நடிகர், பாடகர், இயக்குனர், விஜே மற்றும் ஆர்ஜேவாக இருந்திருக்காருங்க. அது மட்டுமின்றி 100 மேற்பட்ட திரைப்படங்களையும் நடிச்சிருக்காரு. நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷயம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் நிர்மலா. இவங்களுக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவங்க இந்திய நடிகை, தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் ஆவார். அது மட்டுமின்றி தெலுங்கில் 44 படங்களையும், 2002 அதிக படங்களை இயக்கிய பெண் இயக்குனராகவும் இடம் பிடித்துள்ளார். நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷயம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிரியான்சு சாட்டர்ஜி. இவருக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவர் ஒரு இந்திய திரைப்பட நடிகர் மற்றும் பாலிவுட் நடிகர், அது மட்டுமின்றி ஒரு சிறந்த மாடலும் கூட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷயம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சர்ப்ரீத் சிங். இவருக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவர் ஒரு கால்பந்து வீரர், அது மட்டுமின்றி அட்டாக்கிங் ஃபீல்டராகவும் இருந்திருக்கிறார். நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷயம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரோஷன் கவாஸ்கர். இவருக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவர் ஒரு முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஆவார். அது மட்டுமின்றி அவர் 11 சர்வதேச போட்டிகளிலும் விளையாடியுள்ளார். இவர் ஒரு இடது கை பந்து வீச்சாளரும் ஆவார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷோவோட லாஸ்ட் விஷ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அலி அக்பர். இவருக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவர் ஒரு இந்திய திரைப்பட இயக்குனர், திரைக்கதை எழுத்தாளர் மற்றும் பாடலாசிரியர் ஆவார். இவர் மலையாள சினிமாக்களிலும் பணியாற்றியிருக்கிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்னென்ன செலிபிரிட்டிஸ்க்கு பர்த்டேன்னு பார்த்தா, அவங்க எல்லாருக்குமே என்னுடைய சார்பாகவும் எங்கள் பிசிடிவியின் சார்பாகவும் எங்களோட விஷஸை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். உங்களுக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த மாதிரி நீங்கள் விஷஸை கன்வே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அவங்களுடைய ஃபோட்டோ, அவங்களுடைய ஏஜ், அவங்களுக்கு என்னைக்கு பர்த்டே இதை மட்டும் நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சாலே போதுங்க. இனி வரக்கூடிய ஷோஸில் அவங்களுக்கு விஷஸ் போய் சேரும்னு சொல்லி ஆகணும். நாளைக்கு என்னென்ன செலிபிரிட்டிஸ்க்கு பர்த்டேன்னு தெரியணும்னா, கூல் காஃபியை டர்ன் மிஸ் இட். Oh, 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 oh